லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி பில் பண்ணி சொல்யூஷனோட நம்ம சாப்பிட்டு கொடுத்தோமோ அதேமாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் ஷாப்புக்கு எப்படி பில்லிங் பண்ணி பில்லிங் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்படி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்போம். யூசர் நேம் இப்போ நான் வந்து admin1234 கொடுத்துருக்கேன். அட்மின் பாஸ்வேர்டு வந்து 1234. இதில் ஓப்பன் பண்ணுறேன், உள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மாஸ்டர் சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் ரூல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஃபைல். ஃபைலில் பார்த்தீங்கன்னா யூசர் ரைட்ஸ். யூசர் ரைட்ஸ் எதுக்குன்னா நம்ம வந்து என்ன நம்மளோட எவ்வளோ யூசர் இருக்காங்க, ஒவ்வொரு யூசருக்கும் என்னென்ன ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் டிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு யூசருக்கும் இண்டிவிஜுவல் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது அதேமாதிரி யூசர் எடிட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. நான் உங்களுக்கு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துறேன். யூசர் க்ரியேட் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு யூசர் க்ரியேட் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்டு எதனால் சூஸ் பண்ணிக்கலாம். யூசர் நேம் சும்மா நான் சிவா அப்படிங்கிறத வச்சுருக்கேன். பாஸ்வேர்டு வந்து சும்மா 1 வச்சுருக்கேன். இதெல்லாம் டம்மியாக வைக்க நம்ம எப்போனாலும் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரைட்ஸ் வந்து அட்மின் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி எத்தனை யூசர்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு இந்த சிவாகிற ஆப்ஷனுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் செட் பண்ணணும் அப்படிங்கிறத சிவாவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் சைட்டில் என்னென்ன ஆப்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதில் டிக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு இந்த பில்லிங் மட்டும் தான் வேணும் அப்படின்னா பில்லிங் மட்டும் தான் தெரியும் அங்கே ஸ்க்ரீனில். ரிப்போர்ட் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட் டிக்கே எடுத்து கொடுக்கலாம். இது வந்து யூசர் ரைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர். மாஸ்டரில் கம்பெனி இன்ஃபோ, நம்மளோட ஷாப்போட நேம் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது. ஷாப்போட நேம், டீட்டெயில், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டரில் பிரான்ச் இருந்துச்சுன்னா பிரான்ச் ஆட் பண்ணிக்கலாம். பிரான்ச் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக அது ஃப்ரீ ஆகிடுவோம். இது வந்து கேஷியர் இன்ஃபோ. கேஷியர் இன்ஃபோனால் இப்போது ஃபஸ்ட்டு கேஷியர் எவ்வளோ சேல்ஸ் கொடுத்துருக்காரு, செகண்ட் கேஷியர் ஷிஃப்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஷியர் யூஸ் பண்ணாங்கன்னா ரெண்டு கேஷியர் செட் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டிபிள் கேஷியர் வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பில்லிங்கில் போகிறோம். அது வந்து சேல்ஸு பில்லிங். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேஷியர்னா எனக்கு நான் கேஷியர் கோடு கொடுத்துருப்பேன். கேஷியர் கோடு இப்போ எனக்கு வந்து நான் ஒன்று டம்மியாக கொடுத்துருக்கேன். ஒன்று அடிச்சோம்னா கேஷியரோட நேம் வந்துடும். அவங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தா பாஸ்வேர்டு வந்துடும். நான் இப்போ பாஸ்வேர்டு கொடுக்கல, அதனால் ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் வந்து எப்படி பில் பண்ணுறங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இதுதான் பில்லிங் ஸ்க்ரீனு. இந்த பில்லிங் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒன்று கோடு இருக்கும். கோடு, நேம், ரேட், குவான்டிட்டி, அமௌண்ட் இருக்குது. இதில் நம்ம கோடை வச்சும் பில் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றுனா டொமேட்டோ, ரெண்டுனா ஆனியன், அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நேமில் சர்ச் பண்ண போகிறோம். ப்ராடக்ட்டோட நேமை சர்ச் பண்ணாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்துடும். நான் எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோ டிக் பண்ணோம்னா பீ நடிச்சிருந்தா பொட்டேட்டோ வந்துச்சு. பொட்டேட்டோ என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே இப்போ நம்ம பொட்டேட்டோ கையில் இருக்குது. நான் பொட்டேட்டோக்கு உள்ளே வைக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வெயிட் இருக்குதோ அது அப்படியே அங்கே எடுத்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்து டேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதேமாதிரி ப்ராடக்ட்டில் போய்ட்டு மறுபடியும் நம்ம சர்ச் கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் வைக்கலாம். இப்போ நான் லேடிஸ் ஃபிங்கர் அடிக்கிறேன், என்ட்ரு கொடுக்குறேன். நான் அதேமாரி வெயிட் வைக்கிறேன். அதேமாரி டேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன் வைக்கிறேன். கேப்ஷன் செலக்ட் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். டேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 0 ஆகும், ஸ்கேலில் 0 ஆகும். நெக்ஸ்ட் வந்து கேரட் வைக்கிறேன். கேரட் நான் ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறேன். சி அடிச்சோன்னு வந்தது உங்களுக்கு அதில் கேரட்னா கேரட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கேரட் வச்சுக்கலாம். இங்கே என்ன வெயிட் இருக்கோ அந்த கேரட்டோட வெயிட் அங்கே எடுத்து வந்துடும். என்ட்ரு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து சிஞ்சர் வைக்கிறேன். ஜீன் அடிச்சிட்டு சிஞ்சர் எடுத்து வந்துருச்சு. இப்போ சிஞ்சர் வைக்கிறேன். டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன், சிஞ்சர் வைக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து கீபோர்டில் ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேயில் கேஷ் டெர்மினேஷன் காமிக்கும். இப்போ சிலவங்க வந்து கேஷில் கொடுப்பாங்க, இல்லைன்னா கார்டு, கூகுள் பே அந்த மாதிரி எதாவது இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம டைப் கொடுத்துருக்கோம்.
கேஷை கொடுத்தாங்கன்னா நார்மலாக கேஷ்னு சொல்லி நம்ம அடிச்சிடலாம், பில் அடிச்சிடலாம். இதே நம்மளுக்கு வந்து பேடிஎம், அமேசான் பே, இந்த மாதிரி கூகுள் பே அந்த மாதிரி எல்லாமே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷனும் அந்த ஆப்ஷனை பேமெண்ட் மோட செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் நாங்கள் ஈஸியாக ஆப்ஷன் கொடுத்துருவோம். நம்ம கேஷ் கொடுக்குறாங்க, என்ட்ரே கொடுக்குறோம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ கேஷ் கொடுக்கும் போது எவ்வளோ நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 50 ருபீஸ் கொடுக்குறோம்னா பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பில் வந்து அந்த மாதிரி பில் வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்போட நேமு, எந்த ஏரியா, எனக்கு டீட்டெயில் கொடுத்துடலாம். இதில் பில் நம்பரு, டேட்டு, டைமு எல்லாமே வந்துடும். இதில் வந்து சீரியல் நம்பரும் வரும், ப்ராடக்டோட நேமும், ரேட்டு, என்ன குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்துடும். இதில் டோட்டல் அமௌண்ட் என்னங்கிறது வந்துடும். சரி, லாஸ்ட்டாக வந்து டோட்டல் அமௌண்ட்டு வந்துடும். நம்ம சாஃப்ட்வேரில் இங்கிலீஷில் பண்ண மாதிரி ஃபுல்லாக தமிழ்லேயும் பண்ணிக்கலாம். தமிழ்லேயும் நம்ம கடை பெயர் எல்லாமே நீட்டாக தமிழில் வர மாதிரி, அட்ரஸு, அப்புறம் எல்லா ப்ராடக்ட்டுமே தமிழில் நீட்டாக அழகாக வந்துடும். குவான்டிட்டி என்ன, ரேட் என்ன அப்படிங்கிறது தனியாக டோட்டலாக காமிச்சு, கீழே டோட்டலும் உங்களுக்கு காமிச்சிடும். ஈஸியாக தமிழில் யாருக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம தமிழில் பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சேல்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும் ஆப்ஷனு, அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் வரும். இதில் வந்து பில் வைஸு, ஐட்டம் வைஸு அந்த மாதிரி எல்லாமே வரும். சேல்ஸ்மேன் வைஸு, சேல்ஸ் டெர்மினல், கேஷியர், டைம் வைஸ் நம்ம இதில் நிறைய ரிப்போர்ட் வரும். உங்களுக்கு நான் இப்போ பில் வைஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பில்லுகளாக எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து டேட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டு பில்லும் எடுத்துக்கலாம். இது நம்ம வியூ பண்ணி காமிக்கிறேன், இப்படி பாருங்க பில்லு. இது வந்து பில் வைஸ் ரிப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லுக்கும் எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்குது இதுலேயே தெளிவாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் பில்லு எவ்வளவு, இதனோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது நம்ம பில் வைஸ் ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம். இதை நம்ம எக்ஸலுக்கு எடுத்திருந்தாலும் நம்ம F7 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதுவும் ஆப்ஷன் இருக்குது. நம்மகிட்ட PDFனாலும் PDFக்கு எடுத்துக்கலாம். அவங்க வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஐட்டம் வைஸ், ஐட்டம் வைஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஐட்டம்லாம் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எந்தெந்த ஐட்டம் எவ்வளோ குவான்டிட்டி, டோட்டல் குவான்டிட்டி என்ன இப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதேமாரி டோட்டல் அமௌண்ட்டு, வேல்யூ, நெட் அமௌண்ட் என்னங்கிறத ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும். டோட்டலாக என்னென்ன ஐட்டம் எவ்வளோ சேல்ஸ் நடந்துக்கிறது, இது ஐட்டம் வைஸ் சம்மரி ரிப்போர்ட். இதுலேயுமே நம்ம டேட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம், அதுவும் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் வைஸு, நம்ம சேல்ஸ்மேனுக்கு என்டர் பண்ணல அதனால் சேல்ஸ்மேன் வைஸ் வேணாம். நம்ம சேல்ஸ் டெர்மினல் போகும். சேல்ஸ் டெர்மினல் இருக்குது. சேல்ஸ் டெர்மினல் எப்போ வியூ கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பில்ஸ், அதாவது டோட்டலாக ஒரு ஸ்மால் ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கணும். அது வந்து மொத்த நம்பர் ஆஃப் பில் என்ன ஓடிருக்கு, அதனோட வேல்யூ என்ன, ரவுண்ட் ஆஃப் நெட் அமௌண்ட் அப்படிங்கிறத காமிச்சோம். இதில் வந்து நான் அங்கே கொடுத்த மாதிரி கேஷு, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். உங்களுக்கு வந்து கேஷ் எவ்வளோனா கேஷில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, ஃபோன்பேனா ஃபோன்பே எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, கூகுள் பே, இன்னொன்று அமேசான் பே அந்த மாதிரி என்ன இது வந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து காமிச்சோம். கேஷு, கார்டு, கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி எல்லாமே டோட்டலாக என்ன சேல்ஸ் வந்துங்கிறது காமிச்சோம். இப்போ நான் கேஷ் என்ட்ரி போடுறதுனால கேஷ் மட்டும் காமிக்குது, உங்களுக்கு கூகுள் பே அந்த என்ட்ரி போடுறதுனா கூகுள் பேயும் காமிச்சோம் உங்களுக்கு. இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸல் பிடிஎஃப்ல எல்லாமே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் இம்பார்ட்டண்டான ஒன்று என்னென்னா கேஷியர் வைஸ் சேல்ஸ். இப்போ ஷிஃப்ட் மாறும்போது ஒவ்வொருத்தரோட சேல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிடும். இப்போ நான் இப்போ நம்ம ஒரு என்ட்ரி மட்டும் போட்டிருக்கோம், அதனால் இப்போ சிவா மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இது தெரியும். இதே இன்னொரு கேஷியர் வரும்போது வந்து அந்த கேஷியரோட நேம் போட்டு இதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இது எங்கே பார்க்கலாம்னா நம்ம அட்மின் ரைட்ஸில் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஓனராக இருந்து என்ன பார்க்கணுமோ அது மட்டும் இந்த ரெண்டு கேஷியரோட சேல்ஸ் என்னங்கிறது நம்ம ரிப்போர்ட்டை ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ நான் சிவாங்கிறது வந்து நம்பர் ஒன்று, இன்னொரு முத்து அப்படின்னா அது நம்பர் டூ அப்படின்னு சேவ் பண்ணிட்டுருக்கேன். முத்தோட ரிப்போர்ட்டு, சிவாவோட ரிப்போர்ட்டு தனித்தனியாக ஃபஸ்ட்டு கேஷியர் என்ன சேல்ஸ் வந்துருக்கு, செகண்ட் கேஷியர் என்ன சேல்ஸ் வந்துருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் டைம் வைஸ், எந்த டைமில் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து 1 ஹவருக்கு 1 டைம் வந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ மார்னிங் வந்து எந்த டைமில் அதிகமாக சேல்ஸாக இருக்குது, அப்புறம் ஈவினிங் வந்து எந்த டைமில் சேல்ஸாக இருக்குது, எந்த டைமில் லோவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டைம் வைஸ் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிப்போர்ட்லாம் கிடச்சிதுன்னா நம்ம சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து டோட்டலாக வெஜிடபிள் ஷாப்போட சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபுல் சொல்யூஷனாக கிடச்சிடும்.
ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று, இப்போ கேஷியர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கேஷ் இருக்குது செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம சாஃப்ட்வேரில் ஈஸியாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். எப்படின்னா டினாமினேஷன் அப்படிங்கிறது, இப்போ கேஷியரில் லாஸ்ட்டாக என்னென்ன அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டினாமினேஷனோட என்ட்ரி போட்டு அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா 2000 ரூபாய் ஒரு 3 தான் இருக்குது, 1000 ரூபாய் ஒரு 2, 500 3, டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிச்சிடும். இல்லை காயின்ஸும் என்டர் பண்ணலாம், 10, 5, 2, 1, என்ன காயின் வந்துச்சாலும் இல்லை எல்லா ரூபா நோட்டு வந்துச்சாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் சேவ் ஆன் பிரிண்ட் கொடுக்குறேன், கொடுத்த உடனே சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இதே நம்ம பிரிண்ட் கொடுக்கணும்னா F3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்துடும். இந்த பிரிண்ட் அவுட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், எவ்வளோ எவ்வளோ நம்ம என்ட்ரி போடணும் அப்படிங்கிறது வந்து இதில் நம்ம எந்த கேஷியர் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கேஷியரோட நேமும் இதில் காமிச்சிடும். இப்போ நான் தான் சேல்ஸ் பண்ணி கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறேன்னா என்னோடய நேம் போட்டு நான் எவ்வளோ லாஸ்ட்டாக கல்லால் வச்சுட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் கேஷோடு சேர்த்து இந்த ரிப்போர்ட்டோடையும் சேர்த்து அவங்கள்ட்ட ஒன்று கொடுத்துடலாம். இப்போ நம்ம பில்லிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதேமாதிரி டினாமினேஷன் போட்டு எப்படி கேஷை செட்டில்மெண்ட் பண்ணுறதுங்கிற முதல் வந்து நம்ம பார்த்தோம். கேஷ் ஒரு கேஷோட மிஸ் ஆகாது, என்ன கேஷ் பெட்டிகேஷன் கடை நம்ம கல்லால் இருக்குங்கிறதையும் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளோட சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து ஒரு ஃபுல் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், நம்மளோட சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக யூஸர் ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது போக நம்மளோட அடுத்த அப்டேஷன் என்னென்னா மொபைல்லையும் ரிப்போர்ட் பார்க்குற மாதிரி, இங்கே என்னென்ன சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கோ அது ஃபுல்லாமே வந்து மொபைல்லையும் ரிப்போர்ட் பார்க்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஓனர் எங்கே இருந்தாலும், இப்போ ஃபியூச்சரில் ஒரு 4 பிரான்ச்சு 3 பிரான்ச்சு அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தாலும் 4 பிரான்ச்சையும் அவங்களோட மொபைலில் எந்தெந்த பிரான்ச்சில் எவ்வளோ சேல்ஸ் இருந்ததுங்கிறத ஒரே இடத்துலேருந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கும் நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்குது. ஈஸி சாஃப்ட்வேர் சொல்யூஷனோட சாஃப்ட்வேர்னால் நம்ம ஹனிபில் பில்லிங் சொல்யூஷன் சாஃப்ட்வேர் ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி சாஃப்ட்வேர். தேங்க்யூ.